இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் அருணத்துமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பக்கத்தில் தான் இந்த கற்கால கருவிகள் வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு வழிபாட்டுக்கு தான் நமக்கு ஒரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமிகள் வந்து எதனாலங்க நான் இங்கே வந்துச்சு இந்த இடத்துக்கு? இது கோயில், அம்மன் கோயில் வந்து இவர் சொல்றது வந்து பாட்டன் பாட்டி கல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இந்த கல் வந்து நம்ம இந்த கட்டாரின் பார்த்தீங்கன்னா வந்து வாயில குத்துற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது வந்து வித்தியாசமா அந்த புலியோட இந்த குறிப்பகுதியில் வந்து பாய்ச்சற மாதிரி வந்து சேலம் மாவட்டம் மலைகளால் சூழப்பட்ட மாவட்டம் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று தடயங்களும் தொல்லியல் சின்னங்களும் ஆங்காங்கே வந்து பரவலாக இருக்குது. மாவட்டம் முழுதும் காணப்படக்கூடிய மலைகள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையின் கீழே வந்து வருது. நமக்கு தெரியும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குன்றுகள் தான். இந்த குன்றுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், அவங்க உருவாக்கி வச்சுட்டு போன சின்னங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து காணப்படுது. நாம் இன்றைக்கி போயிட்டுருக்கூடிய இந்த பெலாப்பாடி அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்திலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தொடர்ச்சி மலையான கல்வராயன் மலைப்பகுதியில் 600 மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மலை கிராமங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பசுமையானவையாக இருக்கும். மழை காலத்தில் வந்து மழைநீர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓடைகளில் பெருக்கெடுத்து ஓடுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படி மழை இல்லாத காலத்துலேயும் கூட ஊற்று நீர் வந்து இங்கே இந்த மலைத்தொடர் முழுசும் நிறைய இடங்களில் வந்து வருது. இந்த 600 மலை அப்படிங்கிற அந்த பேரே வந்து இதற்கு சாட்சி. இந்த பெலாப்பாடி பகுதியிலேருந்து வரக்கூடிய ஓடையானது அருவியாக ஒரு இடத்துல கொட்டுறதை நம்ம புழுதிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து பார்க்க முடியும். நல்ல ஒரு அழகான காட்சி இது. இந்த பெலாப்பாடி மலையிலிருந்து வரக்கூடிய ஓடை, 600 மலை பகுதியிலிருந்து வரக்கூடிய ஓடைகள், சந்துமலை அந்த மலைப்பகுதியிலேருந்து வரக்கூடிய ஓடை, இந்த நீரெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஆனைமடு நீர்த்தேக்கத்துக்கு வந்து அந்த அணைக்கட்டை வந்து நிரப்புகிறது. இந்த ஆனைமடு நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய நீர் தான் வேலூர், பெரிய கிருஷ்ணாபுரம், ஆத்தூர் வழியாக வசிஷ்ட நதியாக பாய்ந்தோடுது. நாங்கள் நண்பர்கள்லாம் ஒரு குழுவாக இணைஞ்சு அந்த பெலாப்பாடி கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரோட துணையோட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று தடயங்களை தேடி போனோம். அப்போது எங்களுக்கே ஆச்சரியப்படுற வகையில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து அந்த கிராமத்துலேருந்து எங்களுக்கு கிடைச்சிது. பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட இந்த பெலாப்பாடி கிராம வரலாற்று தடயங்களை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சேலம் மாவட்டம் அருணத்துமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து நிறையா வந்து சாமி கற்கள்லாம் வச்சுருக்குறாங்க. பெரும்பாலும் மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிள்ளையார் சிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதிய கற்கால கருவிகள் பார்த்தீங்கன்னா முன்னர் வாழ்ந்த அந்த மனிதர்கள் வந்து விவசாய பணிக்காகவும் விலங்குகளை வேட்டையாடவும் பயன்படுத்தின ஒரு ஆயுதமாக இதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கல் உங்களுக்கு காட்டுறாருங்க. இந்த மாதிரி கூம்போடியத்தில் இருக்கக்கூடிய இந்த கற்களை வந்து புதிய கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூர்மையான முனையாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டையாக இருக்கும். இது வந்து குத்துவதற்காகவும் இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டுவதற்காகவும் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கில் வந்து புதிய கற்கால கருவிகள் இங்கே காணப்படுது. இதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டில் வச்சுருந்து நல்லா ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த பிள்ளையார் சிலையை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய புதிய கற்கால கருவிகள் இருக்குது.
ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைஸில் இருக்குது. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, இன்னொன்று பெரிய சைஸில் இருக்குது. இந்த கிராமம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு பக்கத்தில் தான் இந்த கற்கால கருவிகள் வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு வழிபாட்டுக்கத்தான் நமக்கு ஒரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாதுகாப்பாக இருக்குது, எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பிளாப்பாடி கிராமத்தோட ஒரு ஒரு முழு காட்சி உங்களுக்கு இங்கே கிடைக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாரியம்மன் கோயில், புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. இந்த கோயில்கிட்ட இருந்த ஒரு புலிக்குத்தி வீரனோட கல் தான் வந்துட்டு இங்கே பக்கத்தில் வேறு ஒரு இடத்துல எடுத்து வச்சுருக்காங்க. அதை தேடி தான் நம்ம இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த பாதையை வந்து சுத்தப்படுத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. நாங்களும் வந்து இந்த புலிக்குத்தி கல்லை பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நண்பர்கள்லாம் ரொம்ப ஆவலாக இருக்காங்க அந்த கல்லை பார்க்குறதுக்கு. இது வந்து காளியம்மன் அப்படின் சொல்லி கும்பிடுறாங்க. இந்த காளியம்மன் கோயில் பண்டிகையப்போ உங்களுக்கு ஏழு ஊரை சேர்ந்த பூசாரிகள் வந்து இங்கே வருவாங்களாம். தீமிதி விழாலாம் நடக்குமா, ரொம்ப ஒரு கிராண்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா மலை கிராமங்களில் நிறைய இடத்துங்களில் அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம வந்து காலணிகள் அணியக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. அதனால் ரொம்ப சிரமத்துக்கு நடுவில் நண்பர்கள்லாம் இப்போ ஏறிட்டுருக்காங்க. நமக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் அந்த பாதையை சுத்தப்படுத்தி போயிட்டுருக்காரு. ரொம்ப வந்து கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய பாதையாக தான் இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து வந்த அந்த புலிக்குத்தி வீரன் வந்து இப்போ தெரிய போகிறாரு. நல்ல ஒரு அருமையான காட்சி. இவ்வளோ ஒரு முள் புதர் இந்த மாதிரி நிறைய ஒரு செடி கொடிகள்லாம் படர்ந்துருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிக்குத்தி வீரன் வந்து ஒரு கேட்பாளற்று இருக்கிறாரு. இந்த மலையினால் நிறைய வந்து செடி கொடிகள்லாம் வளர்ந்து ரொம்ப ஒரு புதர்மண்டி காணப்படுது. இன்றைக்கி நம்ம குழு இங்கே வந்தனால இந்த ஊர்க்காரர் வந்து ஒருத்தர் நமக்கு அதை சுத்தம் பண்ணி அந்த புலிக்குத்தி வீரனை காட்டுறதுக்காக எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து வந்த இங்கே பெலாப்பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த புலிக்குத்தி வீரனை வந்து நம்ம பார்க்க வந்தோம். இங்கே நம்ம இதே ஊரை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து நமக்கு இந்த மரக்குடி பாதையை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாரு. இங்கே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா அது வந்து புலிக்குத்தி வீரனுடைய சிலை தான். இங்கே வந்து இந்த புலிக்குத்தி வீரனை என்ன மாதிரி வழிபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்போம். நான் இந்த சாமிக்கு என்ன பேர் சொல்கிறீங்க இந்த ஊரில்? இது பாட்டம் பாடிங்க. பாட்டம் பாட்டின்னு சொல்லுவீங்களா? சரி சரி சரி. இது எத்தனை வருஷமா நீங்கள் கும்பிட்டுட்டு வரீங்க இந்த சாமியை? நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட பாட்டம் பாடிகளை தலைமுறை மூணு ரெண்டு மூணு தலைமுறை இருக்கும். அப்போ இருந்தே கும்பிட்றாங்க. அப்போ இருந்தே கும்பிட்றாங்க. ஓகே. இப்போ வந்து கும்பிட்றது வந்து நாங்கள் ஒரு எங்கள் குடும்பம் வந்து 90 குடும்பம் இருக்கும். 90 குடும்பம் நாங்களே அந்த வாசு பொங்கல் அன்னைக்கு நாங்களே பொங்கல் வச்சு நேரத்தில் பால் பொங்கி சாமி கும்பிடுவோம். அந்த அந்த சமயத்தில் என்ன மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணுவீங்க? என்ன கழுப்புறம் இப்போ தேங்காய் பழம் வச்சு வச்சு உடச்சி தேங்காய் பழம் வச்சு உடச்சி இதை சாமி கும்பிட்டு தேர்த்தம் போட்டு கும்பிடுவோம். கும்பிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பஞ்சாயிரமாக இது சாமி இது வாழ்க்கை சோறு மாதிரி இது பிஞ்சு பிரசாதம் கொடுப்போம். பிரசாதம் கொடுத்தா எல்லோரும் மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இந்த இதில் வேறு எதுவும் இந்த இது ஆடு கோழி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் இது வந்து அது ஏற்காது இருக்குது சாமிக்கு. இந்த சாமிக்கு இது வந்து வச்சிக்கிறதில்ல. வச்சிக்கிறதில்ல. பாட்டம் பாட்டின்னு கும்பிட்றீங்க? ஆமாம். இது என்ன இந்த இது சொல்லுதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது ஒன்றுங்க, இது வந்து பாட்டான் பாட்டி அப்படின்னு சொல்லி இது வந்துங்க அந்த பாட்டம் பாட்டி காலத்தில் வந்து அவங்க எங்கள் குடும்பத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இப்போ 2000 முன்னாதே வந்துருக்குதாங்க சாமி. நெட்டில் கூட போட்டு பார்த்துருக்காங்க. அது வந்துருக்குது.
வந்துருக்குங்க. அது இப்போ வந்து நாங்கள் அதே தான் கும்பிடுவோம். இதை வச்சுட்டு தான் கடைசியில் லாஸ்ட்டாக பட்டி பொங்கலுக்கு அன்றைக்கி பட்டி காட்டில் வச்சு கும்பிடுவோம். இந்த சாமிகள் வந்து எதனாலங்க நான் இங்கே வந்துச்சு இந்த இடத்துக்கு? அங்கே கோயில் அம்மன் கோயில் வந்து இடித்து அப்போ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து தூக்கி வந்து இங்கே வச்சுக்கோங்க. புதுசாக கட்டி ஆமாம் புதுசாக கட்டுறான்னு சொல்லி அங்கேருந்து கொண்டு வந்து எல்லாம் செருப்பு காலத்தை வச்சு இது பண்ணுற வரவன்ட்டு அசிங்க பண்ணுறவன்ட்டு தூக்கி வந்து வச்சுட்டோம் வச்சுருக்கோம். இது வந்து திரும்ப வந்து அங்கே கொண்டு போய் திரும்பவும் கொண்டு போய் அம்மன் கோயில் கட்டி முடிச்சுட்டு மறு திருப்பி அந்த போச போகிற டைமில் எடுத்து வச்சுருவோம் வச்சிருவோம் அந்த இடத்துல பார்க்க. அந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது இந்த சிலையோட முழு உருவமும் தெரிகிற மாதிரி இந்த இது கீழே வந்து சிமெண்ட். ஆமாம் ஆமாங்க அந்த இதோட தெரிகிற மாதிரி இது வந்து உருவம் பூரா தெரியுற மாதிரி சிமெண்ட் போட்டு ஒரு மோடியை வச்சு கட்டி சாமி அதில் வச்சு கொட்டி கட்டி வச்சிருவோம். இந்த மாதிரி இந்த இவர் சொல்கிறது வந்து பாட்டன் பாட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இந்த கல் வந்து நம்ம வந்து ஒரு புலிக்குத்தி வீரனோட கல் தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய வந்து நமக்கு தகவல் சொன்னார், அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிராமம் தான் வந்து பிளாப்பாடி கிராமம். ஒரு அழகான காட்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து மலையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வந்து பசுமையாக இருக்குது, நல்லா காற்றுல வந்து பார்த்திங்கன்னா சில்லு அடிக்குது. அந்த மாதிரி ஒரு அழகான நம்ம ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு புலிக்குத்தி வீரனோட கல்லை தேடிட்டு தான் நம்ம இங்கே வந்தோம். இந்த கிராமத்தில் கூடிய அந்த ஒருத்தருடைய கொடுத்த தகவலின்படி இவங்க வந்து இந்த கல் வந்து பாட்டன் பாட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாட்டன் பாட்டிக்கல் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்க முடிஞ்சா, இந்த சிலையில் இருக்கக்கூடிய இந்த உருவத்தை அந்த மனிதன் வந்து இவங்க முன்னோராக அவங்க நினைக்கிறாங்க. அதனால் வந்து அந்த முன்னோர்னால் பாட்டன் பாட்டி தாங்களே, ஸோ அதனால் வந்து அந்த பேரிட்டு அவங்க அழைக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த முன்னோர்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலிக்குத்தி வீரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு புடைப்புச் சிற்பமாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. சுமார் வந்து ஒரு 1.5 அடி அல்லது 1 அடி இருக்கும் இந்த கல். இந்த பகுதியில் வந்து புலிகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆதாரமாக நம்ம இந்த கல்லை சொல்லலாம். இந்த வீரன் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஆயுதத்தை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாரின்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி. இந்த 2 ஆயுதத்தையும் பயன்படுத்தி இந்த வந்து புலியை கொண்டிருக்கான். இந்த மாதிரி புலிக்குத்திகள் எதுக்காக உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்பகுதிகளில் ஏதாவது வந்து மனிதர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அந்த புலியை வந்து ஒரு தனி ஒருத்தனை வந்து கொல்லுவான். அப்படி கொல்லும்போது அவனுடைய நினைவாக வந்து எழுப்பப்படக்கூடிய கல் தான் வந்து இந்த புலிக்குத்திகல். இந்த கட்டாரின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாயில் குத்துற மாதிரி அமைச்சிருக்காங்க. வித்தியாசமாக எல்லா புலிக்குத்தி கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி வந்து மார்பு பகுதியில் தான் வந்து பாய்ச்சிருப்பாங்க. இங்கே வந்து வித்தியாசமாக அந்த புலியோட குறிப்பகுதின்னு சொல்லலாம், அந்த குறிப்பகுதியில் வந்து பாய்ச்சிற மாதிரி வந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிறப்பான கல்லே நம்ம சொல்ல முடியும். நல்லா வந்து ஆடை ஆபரணங்களும் நல்லா வந்து காட்டியிருக்காங்க, நல்ல புடைப்பிச்சிருக்கும், நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க. இந்த கல்லோட காலகட்டம் வந்து சுமார் வந்து ஒரு 400 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அவசியம் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.